சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். வி3 ஆன்லைன் டிவி. அன்பார்ந்த வி3 குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல மிக தெளிவான ஒரு புரிவுநிலைக்குரிய ஒரு செஷன்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு பழமொழி உண்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னா, தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, நாம எந்த தொழில் படணும் அப்படின்னாலும் அந்த தொழிலை முதல்ல கற்றுக்கணும், அதாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போதான் அந்த தொழில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ நான் அதை அந்த முயற்சியில தான் உங்களுக்கு இந்த பயிற்சி நான் கொடுத்துட்டுருக்கிறேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே, அதுபடி நடந்தாலே இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டதாக தான் அர்த்தம். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே டாஸ்க் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ 189 வீடியோஸை பர்ஃபெக்டாக பார்க்கணும், ஒரு முறையாவது முழுமையாக பார்க்கணும். பார்த்த அந்த கருத்துக்களை 4 வார்த்தைகளை குறையாமல் நீங்கள் ஃபீட்பேக்கில் பதிவிடணும். ஸோ இன்னொரு டாஸ்க் என்னென்னா, அதோட ஆட் ஆன் டாஸ்க் என்னென்னா, 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க ஜோன்ல, அதாவது நீங்க குடியிருக்க பகுதியில இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள நடக்கிற ஒரு ஜோனல் மீட்டிங்ல நீங்க டைரக்டா கலந்துக்கணும். ஸோ இது வந்து ஆட் ஆன் டாஸ்க். ஸோ இவ்வளவுதான் உங்களுடைய டாஸ்க். இந்த டாஸ்க்ல உங்களுக்கு சம் லிபரல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பாக்குறீங்க, பர்ஃபெக்டா 189 பார்க்கணும், ஒரு சமய கவனக்குறைவா என்ன செய்யறீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா, நமக்கு வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அந்த வாய்ப்பு என்னன்னா, பெர்மிஷன். நீங்க எப்போ வந்து தவறு பண்ணீங்களோ அதுல இருந்து அடுத்து ஒளிபரப்பாகக்கூடிய 6 வீடியோக்கள். ஸோ 24 மென்ஷன் பண்ணிருக்க ஒரு அர்த்தம் என்னன்னா, அடுத்து ஒளிபரப்பாகிற 6 வீடியோக்கள். ஸோ இப்ப இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல விட்டுருக்கீங்க, அப்ப நீங்க என்னன்னா, அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் வீடியோ முடியறதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பெர்மிஷன் போடணும். பெர்மிஷன்ஸ்ல உண்மையை சொல்லலாம், இங்க ஒன்றும் கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது, இதுக்கு தான் பெர்மிஷன் கிடையாது. நீங்க சினிமா பார்க்க போறேன்னு பெர்மிஷன் கொடுத்தாலும் சரி, இல்ல நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இல்ல உறவுக்காரங்களோட அரட்டை அடிச்சுட்டு இருந்தேன், நான் வீடியோ மறந்துட்டேன்னு சொன்னாலும் சரி. ஸோ எல்லா பெர்மிஷன்ஸும் அக்செப்டட், ஆனா அதுவும் 4 வார்த்தைகள் குறையாம இருக்கணும். தனித்தனி பெர்மிஷனா இருக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு நாள் கவனம் குறைவா 2 வீடியோ அல்லது 3 வீடியோ கண்டினியூவா விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரே பெர்மிஷனை செலக்ட் பண்ணி நான் முதல் 3 வீடியோக்களை இந்த காரணத்தால் பார்க்க முடியவில்லை அப்படி போடக்கூடாது. ஸோ போட வேண்டிய பெர்மிஷன் எப்படி போடுறோம் அப்படின்னா, தனித்தனியா முதல் வீடியோ என்னால் பார்க்க முடியல ஒரு பெர்மிஷன், 2வது வீடியோ எந்த காரணத்தால பார்க்க முடியல, அதே காரணமாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு பெர்மிஷன், 3வது வீடியோவையும் பார்க்க முடியல, அதுக்கு ஒரு பெர்மிஷன். ஆக என்னன்னா, ரெஸ்பான்ஸ், 189 ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட நிறுவனம் எதிர்பார்க்குது. ஸோ அது வந்து நீங்க பார்த்து ஃபீட்பேக்காக போடுறீங்கிறது பெர்ஃபெக்ட் ரெஸ்பான்ஸ். பார்க்க முடியல அப்படின்னா, அதுக்கு வந்து பெர்மிஷன் மூலமா அந்த ரெஸ்பான்ஸை கொடுத்துடணும். இது வந்து செகண்டரி ரெஸ்பான்ஸ், இதை கட்டாயமா நீங்க செஞ்சிடணும். ஸோ இதுதான் நீங்க செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம். ஒரு மாதத்துல ஒரு 3 பெர்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அலவுட் இருக்கு. ஸோ அந்த 189 வீடியோவில் ஒரு 3 வீடியோ வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா, வித்து பெர்மிஷனோட நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு நிறுவனம் இன்பில்ட்டாக கொடுத்துருக்குது. அடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து இன்னைக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பில் வீடியோ ஓடலை ஏதோ ஒரு காரணம், அது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை அது சர்வர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஆப்பில் அந்த வீடியோ, ஏன்னா அது வந்து ஒரு ஆன்லைன் கான்செப்ட், இந்த உலகத்தில் வந்து எப்படி வேணாலும் பிரச்சனைகள் வந்து அந்த புறச்சூழல் இருந்து வரலாம். அப்படி வந்துச்சுன்னா, அப்போவும் நீங்க செய்ய வேண்டிய வழிமுறையை நிறுவனம் தெளிவா சொல்லியிருக்குது. என்னன்னா, நீங்க வீடியோ அதை ஓபன் பண்றீங்களா, அந்த இடத்துல வந்து ஏதாவது எரர் வருதா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இவன்ட்டு அடுத்த வேலையை பாருங்க, ப்ளூவே மெம்பரா இருந்தா 1/2 hour கேப்ல ஒரு 3 ஸ்கிரீன்ஷாட், அதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, அடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க, வீடியோ ஓடனா பாத்துருங்க, இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட், அடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு பாருங்க, வீடியோ ஓடனா பாத்துருங்க, இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட். இந்த 3 ஸ்கிரீன்ஷாட்டை யாருக்கும் அனுப்ப வேண்டாம், வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் புக் பண்ணிருங்க. ஸோ அதுவும் அக்செப்ட் சொல்லியிருக்கேன். ஆனால் 3 ஸ்கிரீன்ஷாட் உங்க கையில் இருக்கணும், நிறுவனம் கேட்டா காவிப்பதற்கு நீங்க தயாரா இருக்கணும். ஸோ இதே மாதிரி கிரீன்வேயா இருந்தா ஒரு 1/2 hour கேப்ல ஒரு 3 ஸ்கிரீன்ஷாட். ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எடுத்துட்டு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அது அக்செப்ட். ஸோ அப்போ உங்கள்கிட்ட நிறுவனம் கேட்டா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிக்க தயாரா இருக்கணும். ஸோ ஆக கவனக்குறைவா தவறுகள் செய்தாலும் அதுக்கு பெர்மிஷன் போட்டு நீங்க ஒரு 3 பெர்மிஷன் வரைக்கும் எடுத்து ஈடு கட்டிக்கலாம். ஒருவேளை வீடியோ ஓடுறதுல ஏதாவது டெக்னிக்கல் எரர்ஸ் வந்தாலும், அதுக்கு நீங்க அந்த வேரியபிள் டைம், அந்த ப்ளூவே இருந்தால் 1/2 hour கேப், கிரீன்வேயா இருந்தால் ஒரு 1/2 hour கேப்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க கையில உங்களுடைய மொபைல வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் புக் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருக்கலாம். நம்ம டிராவல் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் டிராவல், எங்கேயும் பதட்டப்பட தேவையில்லை, எங்கேயும் டென்ஷனாக தேவையில்லை, இதை யாருக்கிட்ட லீடர்த்தை ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதை கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஒரு சொல்யூஷன் உங்க ஆப்புக்குள்ளே இருக்குது.
ஸோ இதைத்தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். இது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெளிவா தெரிஞ்சிருந்தா நம்மளுடைய சப்போர்ட் வந்து 50% வந்து டிராஃபிக் குறைஞ்சதுன்னு சொன்னது இந்த ஜோன்லையும் அதிகமா இருக்குது. ஏன்னா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்குலாம் நீங்க சப்போர்ட் வர்றீங்க, இதுல சப்போர்ட்டுக்கே வர தேவையில்லை. கம்ப்ளைண்ட்டை புக் பண்ணிட்டா உங்களுக்கு வேலை முடிச்சு, அல்லது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்மிஷன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வேலை முடிஞ்சிச்சு. ஸோ மூணு பெர்மிஷன்ஸ் அலவுடு, கம்ப்ளைண்ட்டுக்கு லிமிட் கிடையாது. தப்பு நடந்தால், எரர் இருந்தால் நீங்க அந்த எரரை வந்து நீங்க வந்து அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு கம்ப்ளைண்ட் புக் பண்ணணும். ஸோ இதை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த டாஸ்க்குள்ள நீங்க பெனிஃபிட்டை வாங்குறதுக்கான தகுதி இருக்கும். ஸோ அப்போ டாஸ்க்ல ஒரு லிபரலம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதையும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஸோ ரொம்ப பிரிச்சு சொல்லியிருக்கோம், கவனக்குறைவான தவறு நீங்க செய்யறது, ஒருவேளை தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னா அது இயற்கை சார்ந்து அல்லது வெளிப்புறச்சூழல் சார்ந்து நடக்கிறது. ஸோ ரெண்டுக்குமே சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம். இதை கரெக்டாக நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு இதன்படி நடந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாஸ்கில் எங்கேயுமே ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஸோ டாஸ்கில் வந்து சக்ஸஸ் ஆகிறது, பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ மேலும் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த வீடியோவில் ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கிறேன். ஸோ மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.